ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பொள்ளாச்சியில் இருக்கிற வேதா கார்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் ஷோமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நார்மல் கார்ஸ்லேருந்து நிறைய பெரிய லக்ஸரியஸ் கார் வரைக்கும் எல்லாமே நல்ல கண்டிஷன்லையும் கரெக்டான ப்ரைஸ்லையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன மாடல் கார்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ப்ரைஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட்டு கார் வந்து, ஏன்னா இப்போ கார்னு ஸ்டார்டிங்கில் நான் வாங்குறதா இருந்தாலே எல்லோரும் பார்க்குறதுக்கு ஸ்விஃப்ட்டு தான் பார்ப்போம். ஸோ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் தான், 2014-15 மாடலு, ஒரே ஒரு ஓனர் தான் மாறி இருக்கு. அப்போ சூப்பர் வண்டியாக தான் இருக்கும். டேக்ஸ் வந்து நமக்கு லைஃப் டைமாக கொடுத்துருக்காங்க, ரைட்டா. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இன்சூரன்ஸ் நம்ம தான் போடணும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் நெகோசியபிள் தான், ஸோ நமக்கு இதே ப்ரைஸ் ஆகாது. ஸோ வந்து உங்களுக்கு கார் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெகோசியேட் பண்ணி நம்ம ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ஸோ வந்து காரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஒரு 5 லேக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நெகோசியேஷபிள் அப்படின்னு தான் சொல்லணும். காரோட கண்டிஷன் அந்த மாதிரி ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்விஃப்ட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸு, வண்டி வந்து ஆல்டோ எல்எக்ஸு பெட்ரோல் இன்ஜின், இது வந்து ஓனர் செகண்ட் ஓனர், 2007 மாடல். கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு 1.65 ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1.80 போட்டிருக்காங்க. வண்டி வந்து லோக்கல் சர்வீஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டி கண்டிஷன் ரொம்பவும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். வாவ், சீட்டே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா. இந்த வண்டியோட மாடலை பொறுத்த வரைக்கும் 2012 மாடலு, ஃபர்ஸ்ட் ஓனர் மட்டும்தான். டேக்ஸ் வந்து நமக்கு லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் என்ன போல் நம்ம தான் போடணும். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 1.4 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5-15 போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர் லுக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா காருக்குமே இன்டீரியர் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே ஏசியோடு கொடுக்குறாங்க, ஃபுல் கண்டிஷனோட. எல்லா காருக்குமே வந்து நம்ம சீட்டு வந்து ஒரு டேமேஜ் இல்லாமல், ஒரு புது காருக்கு நமக்கு சீட்டு எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஃபோர்டு, வாவ், வண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டயர் கண்டிஷன் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு, அலைவெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ கண்ணால் பார்க்கும்போது தான் தெரியுது வண்டி எவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கு. முன்னாடி போனோம்னா நமக்கு ஏசி, அஃப்கோர்ஸ் ஏசி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ கியர் அண்ட் ஃபோர்டு ஃபுல் ஏசியோடு இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். காருன்னு எடுத்தாலே எல்லோரும் ஸ்டார்டிங்கில் பார்க்குற காரு தான் இது. இப்போ மாருதியில் 800 காரோடு ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது, பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஸோ நமக்கு காரோட டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 1992 ஓடது. ஓனர் வந்து நமக்கு 3 ஓனர் வந்து மாறி இருக்காங்க. எஃப்சி வந்து 2023 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. ரேட்டை வண்டியோட ரேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 75 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நெகோசியேட் பண்ணிக்கலாம்.
2,75,000 சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். ரொம்பவும் நல்லாயிருக்கு காரோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், பேக்கு ஃப்ரண்ட்டு லுக்கும் கூட ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஐயோ டிஎன் 37 கோயம்புத்தூர் வண்டின்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியோட இதுதான் அவுட்டர் லுக்கு. ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 37 ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்கார்பியோ எஸ்எல்இ. மாடல் வந்து நமக்கு 2006 மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓனர் வந்து தேர்டு ஓனர். டேக்ஸ் வந்து நமக்கு லைஃப் டைம் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே டேக்ஸ் வந்து நமக்கு லைஃப் டைம் கொடுத்துட்றாங்க. இன்சூரன்ஸ் இன்னும் போடலை. கிலோமீட்டர் 1.43 ஓடி இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, 3.25 போட்டிருக்காங்க. ஆல்டோவில் வந்து இப்போ புது மாடல் வந்திருக்கு இல்லையா, அதான் இது ஆல்டோ 800 LXI. மாடல் வந்து 2015. ஓனர் ஒரே ஓனர் தான். டேக்ஸு லைஃப் டைம் இருக்குது. எஃப்சி வந்து 2030 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் இன்னும் போடலை, நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.75 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகோசியேஷன் தான். வண்டி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவும் நல்லா இருக்குது. ஓம்னி எல்பிஜி 2005 மாடல். டேக்ஸ் நமக்கு லைஃப் டைம் இருக்குது. ஓனர் வந்து 15th ஓனர். கிலோமீட்டர் வந்து ஜஸ்ட் 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 1.10 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வண்டி கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஃபோர்டில் வந்து ஃபியூஷன்னு ஒரு காரு. ஸோ TN49 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ வண்டி வந்து ரொம்பவும் ஸ்டைலாக சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, பேக் மிரரு. அண்ட் தென் ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஃபோர்டு ஃபியூஷன். மாடல் வந்து 2007 மாடலு. இந்த காரோட மாடலு. ஓனர் வந்து 2 ஓனர் மாறிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கார் இப்போ இந்த கார் எடுத்தோம்னா தேர்டு ஓனரு. காருக்கு பாருங்கள் அலைவில்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கு. காரோட கண்டிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கோ ஆட்டோமொபைல்ஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.